337 பக்கம் இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்கறதுக்கு ஒரு மந்திரம் இது. அந்த வெத்தலையில மை போட்டு மை செய்முறை என்னோட முதல் பாகத்துல கொடுத்துருப்பேன். இந்த முதல் பாகத்துல உள்ள அந்த வெத்தலை மை போட்டு பார்க்கற எல்லா எல்லா மைக்குமே இந்த ஆஞ்சநேய மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம். தமிழ் பூமியில உள்ள மந்திரங்கள், பூமியில் உள்ள பொருட்கள் தெரிய மந்திரம். அதெல்லாம் இப்ப இப்ப தேவையில்ல. ஒரு தெய்வத்தையோ இல்ல ஒரு தேவதையோ நமக்கு அனுப்பிவிட்டான் அப்படின்னா அது அவனுக்கே திருப்பி வருதுன்னா மந்திரத்தை. 338 பக்கம் எதிரி தெய்வத்தையோ தேவதையோ அவனுக்கே திருப்பி அவனே அடிக்க வைக்கிறது. எதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை வச்சுட்டு ஓவரா சேட்டை கட்டிட்டு நான் தான் பெரிய சொல்லிட்டு அவன் தெய்வத்தை வச்சு அவனே அடிக்கலாம். சூப்பர் சாமி. ஓவரா பேசினா டப்பா டான்ஸ் ஆடிடும் ஜி. அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மந்திரத்தை அவங்க சொல்ல சொல்லலாம். 339 பக்கம் இந்த உடற்கட்டு மந்திரம் ஒண்ணு மேல கொடுத்துருப்பேன். இது உடற்கட்டுக்கு நீங்க விபூதியில மந்திரம் ஜெபம் பண்ணி உடற்கட்டு மந்திரமா பயன்படுத்திக்கலாம். இது அந்த தெய்வத்தை மட்டும் தான் திருப்பி அனுப்புமா இல்ல வந்து வேற மாதிரி ஏதாவது விஷயத்தை கூட திருப்பி அனுப்புமா? வேற மாதிரி என்ன? அப்படி வேற மாதிரினா ஏதோ செய்வேனா அது இது மாதிரி ஏதாவது செய்வேனா? எப்படி அனுப்புறாங்க? ஏதாவது தெய்வத்தை வச்சோ தேவதை வச்சோ பேய் பிசாசோ ஏதோ ஒன்று அனுப்புறோம். அதுதான் திருப்பி அவனையே வச்சு அவனே அடிக்கலாம். ஓகே. 343 இந்த மனோன்மணி அஷ்டகர்ம மந்திர பாடல்கள் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? இந்த மனோன்மணி லலிதா திரிபுர சுந்தரியோட மந்திர பாடல்கள் அஷ்டகர்ம பிரயோகங்களுக்கு மந்திர பாடல்கள் ஏற்கனவே நம்ம அந்த அஷ்டகர்ம பிரயோகத்தில் பார்த்துருப்போம். அதோட முழு அஷ்டகர்ம அஷ்டகர்மத்துக்கு உண்டான முழு பாடல்கள் மந்திர பாடல் இதில் இருக்கு. இது வந்து மந்திர பாட்டு. இந்த மந்திர பாட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் படிச்சிங்கன்னா அதுக்கான பிரச்சனை சரியாயிடும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திர பாடல்கள் முறை. இது லலிதா திரிபுர சுந்தரி ஃபோட்டோவோ சிலையோ வச்சுட்டு இந்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ள மந்திர பாடல்களை லலிதா திரிபுர சுந்தரிக்கு படையில் ஏதாவது சைவ பாடல் வச்சு இந்த எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த பாடல படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 4வது அத்தியாயம் முற்றிட்டு அந்த பாடல சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டு வந்து இந்த வராகியோட பாடல்கள் மாதிரி உடனே வேலை செய்யும். அஷ்டகர்மத்துக்கு அந்த பாடல் பயன்படுத்திக்கலாம். ஒரு 11 முறையோ இல்ல 21 முறையோ இல்ல ஒரு 51 முறையோ இல்ல 108 முறையோ இந்த பாடல் படிச்சீங்கன்னா இது மந்திரமா இந்த பாட்டு வேலை செய்யும். பாட்டுலேயே பாட்டு பாடிக்கிட்டே மந்திரம் படிக்கிறது, பாட்டிலேயே அஷ்டகர்மம் பண்றது. ஸோ ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு ஒரு அஷ்டகர்ம பிரிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படிச்சிங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. வேற ஏதாவது